அயோத்தி தாசர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவரை பற்றின டீட்டெயில் எந்தெந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். 10th புக்கு அப்புறம் 11th புக்கு, 11th பாலிட்டிலையுமே இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஓல்டு தமிழ் புக்கில் இவரை பற்றி ஒரு லெசனே இருக்குது. ஸோ அதுலேருந்தும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இவரை பற்றி எதுக்கு இப்போதைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவரோட சிலை வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சென்னையில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவரை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். இவர் பிறந்தது அப்படின்னா 1845 May 20 அண்ட் பிறந்த இடம் சென்னையில் இருக்க ஆயிரம் விளக்கு பகுதியில். இவரோட தந்தை பெயர் கந்தசாமி. இவரோட இயற் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா காத்தவராயன். இவரோட சிறப்பு பெயர்கள் வந்து தென்னிந்திய சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். ஓகேவா? இவர் வந்து அயோத்தி தாசர் அப்படிங்கிறவரிடம் இருந்தால் கல்வி கற்றுப்பார். அதனால தான் அவரோட பெயரையே பின்னாளில் தன்னோட பெயராக மாற்றி வச்சிருப்பார். இவர் திருமணம் பண்ணது யார் அப்படின்னா, நீலகிரி மலைப்பகுதியில் இருக்க தோடர் இன பிரிவில் கலப்பு திருமணம் செய்து கொண்டு 10 ஆண்டுகள் ரங்கூன் போய் அங்கேருந்து வாழ்ந்திருப்பார். அண்ட் இவரோட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு தீவிர தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர். ஓகேவா? இவருக்கு நல்ல புலமை பெற்ற மொழிகள் அப்படின்னா 4: தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்டெப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சான்ஸ்கிரிட், எஸ் ஃபார் சான்ஸ்கிரிட், டி ஃபார் தமிழ், இ ஃபார் இங்கிலீஷ் அண்ட் பி ஃபார் பாலி. ஓகேவா? அடுத்தது மருத்துவர் மற்றும் பண்டிதர் என அழைக்கப்பட்டார். பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா, அயோத்திதாச பண்டிதர் மற்றும் மா சிங்காரவேலர். இந்த பஞ்சமர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, வர்ணாசிரம கொள்கையில் 4 பிரிவுகள் இருக்குல்ல, ஸோ அந்த 4 பிரிவுகளையும் சேராமல் அதை தாண்டி இருக்க ஒரு பிரிவு தான் இந்த பஞ்சமர் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்கூல்ஸை தான் பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு அழைக்காமல் ஆதி திராவிடர் பள்ளிகள் அப்படின்னு அழைக்கணும்னு சொன்னது அயோத்திதா தாசரும் சிங்காரவேலரும் சேர்ந்து. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சென்னையில் 5 இடங்களில் ஆல்காட் பஞ்சமர் பள்ளிகள் தொடங்கியது யாருன்னா, அயோத்திதாச பண்டிதர் தான். ஸோ இவர் தொடங்கின அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, அத்வைத்தானந்த சபா அப்படிங்கிறது தொடங்கியிருப்பார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. அடுத்தது திராவிடர் கழகம் அப்படிங்கிறத 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீதி கட்சியிலேருந்து பிரிஞ்ச திராவிடர் கழகம் வேற, இது வேற திராவிடர் கழகம். ஓகேவா? அடுத்தது 1885 திராவிட பாண்டியன் இதழ் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். 1891 திராவிட மகாஜன சபை, இதோட முதல் மாநாடு நீலகிரியில் நடந்திருக்கும். ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். 1898 இலங்கை போயிருப்பார். அங்கே போயிட்டு பௌத்த மதத்தை தழுவியிருப்பார். ஸோ இவர் பௌத்தம் தழுவ முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னா, பிரம்ம ஞான சபை நிறுவியவர்களில் ஒருவரான HS ஆல்காட் அவரை ஏற்படுத்தின தாக்கத்தின் விளைவாக தான் இவர் வந்து இலங்கை சென்று பௌத்தம் தழுவியிருப்பார். அதே இயர் 1898 சென்னைக்கு வந்து சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தையும் தொடங்கியிருப்பார். 1907 அதாவது 19/6/1907 1 பைசா தமிழன் அப்படிங்கிற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியிருப்பார். ஸோ இது அவர் இறக்குற வரைக்கும் 1914 வரைக்குமே கண்டினியூஸாக நடத்தியிருப்பார். அண்ட் இதோட பெயர் பின்னால் தமிழன் அப்படிங்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா? புதிய தீபாவளி, அதாவது தீபாவளிக்கு ஒரு புது டெஃபினிஷன் சொல்லியிருப்பார். யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, நரகாசுரனை கொன்னது தான் தீபாவளியாக செலிப்ரேட் பண்ணுறதா சொல்லுவாங்கள. பட் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எள்ளு செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாள் தான் தீபாவளி அப்படின்னு ஒரு புதிய விளக்கம் ஒன்று கொடுத்துருப்பாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஜப்பானில் இன்னைக்கு வரைக்குமே நுகர்பொருள் கண்டுபிடிப்பு திருநாளாக தான் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ எள்ளு செடியிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாள் தான் தீபாவளின்னு சொன்னது யாருன்னா, அயோத்திதாச பண்டிதர். இவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா, புத்தரது ஆதிவேதம், இந்திர தேசத்து சரிதம், தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை செஞ்சிருப்பாரு அண்ட் திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்காரு. இவர் சொன்ன ஒரு ஃபேமஸ் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே, அதாவது உங்களுடைய தர்மமும் கருமமுமே உங்களை காக்கும் அப்படின்னு சொன்னது அயோத்திதாசர். அண்ட் இவர் இறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1914 May 5 இறந்திருப்பார். ஓகேவா? இதான் வந்து அயோத்திதாசரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு மார்க் வர்றதுக்கு கன்ஃபார்மாக வாங்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.